கொண்டிருப்பது நெல்லை டைம்ஸ் நவ், செய்திகளுக்கான ஒரு சேனல். கர்நாடகத்தில் தமிழக கையெழுத்து குறிப்பாக காவேரி ஆறு ஓடுகின்ற டெல்டா பகுதியில் இருக்கின்ற விவசாயிகளை மிகவும் பாதிக்கக்கூடிய மேகதாது அணை கட்டப்படுவதற்கான எல்லா முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கின்றன. அந்த மேகதாது அணை கட்டுவதற்கான மணலையும் மண்ணையும் தேனியிலே நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற அதிமுக வேட்பாளர் அவர்கள் தான் அதற்கு சப்ளை செய்கின்றார் என்ற செய்தியை கேட்டு இந்த தேனி தொகுதி மக்கள் மட்டுமல்ல தமிழக மக்களே இன்றைக்கு அதிர்ச்சிக்கு உள்ளாயிருக்கின்றார்கள். ஒரு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சராக இருக்கின்றவருடைய மகன் தேனி நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிடுகின்ற அந்த நபர், அதிமுக சார்பில் போட்டியிடுகின்ற அந்த நபர் தமிழக மக்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய மேகதாது அணை கட்டில் கட்டுவதற்கு மண்ணையும் மணலையும் அனுப்பி கொள்ளை லாபம் சம்பாதிக்கிறார் என்ற செய்தி மிகவும் துரதிருஷ்டவசமான செய்தி. அதை எப்படி தமிழக மக்களுக்கு ஓபி பன்னீர்செல்வம் இந்த துரோகத்தை செய்ய முடியும் என்று தெரியவில்லை. ஆகவே இவர்களை பொறுத்தவரையில் எதிலும் பணம் வந்தால் போதும் என்ற முறையில் தான் இருக்கின்றார்களுடைய மக்கள் மீது தமிழக மக்களின் மீது எந்த அக்கறையும் இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள். கண்டிப்பாக இந்த தேர்தலிலே தமிழக மக்களை வாட்டி வதைக்கின்ற திட்டத்திற்கு துணை போகின்ற ஓபிஎஸ் அவருடைய மகனுக்கு மிகப்பெரிய தோல்வியை தேடி நாடாளுமன்ற தொகுதி மக்கள் தருவார்கள். அடுத்தது நேற்றைக்கு மோடி அவர்கள் இங்கே வந்தபோது அந்த கூட்டத்திற்கு வந்த மக்கள் தேனி நாடாளுமன்ற தொகுதியிலிருந்து மக்கள் யாரும் அங்கே வரவில்லை. மாறாக தமிழகம் முழுவதும் இருந்து பஸ்களை இயக்கி கிட்டத்தட்ட 1000 மேற்பட்ட பஸ்கள் பர்மிட் இல்லாமல் எந்த விதமான அனுமதியும் இல்லாமல் தேனிக்கு எல்லா இடங்களிலும் இருந்து மக்களை வலுக்கட்டாயமாக ஒவ்வொருவருக்கும் 1000 ரூபாய் கொடுத்து கூட்டி வந்தார்கள். அப்படி இருந்தும் அந்த பஸ்களிலே கூட்டம் கிடையாது. என்னை பொறுத்தவரையில் நான் கேட்க விரும்புவதெல்லாம் இந்த ரோட் டிரான்ஸ்போர்ட் அத்தாரிட்டி என்று இருக்கின்றார்களே ஆர்டிஓ ரோட் டிரான்ஸ்போர்ட் ஆபீசர்ஸ் சொல்கின்றோமே, அவர்கள் எப்படி இந்த சட்டவிரோத செயலுக்கு துணை போனார்கள், எப்படி பர்மிட்டுகள் கொடுக்காமல் பஸ்கள் தேனிக்கு வந்தன என்பதை பற்றியெல்லாம் தேர்தல் கமிஷன் விசாரிக்க வேண்டும். நேற்று கூட நடந்த கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை அறிமுகப்படுத்தி பேசிய பன்னீர்செல்வம் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி இப்போது பேச போகின்றார், எல்லோரும் உற்சாகமாக கைதட்ட வேண்டும் என்று சொன்னபோது அங்கே இருந்த மக்கள் கூட்டத்துக்கு வருவதற்குத்தான் நீங்கள் பணம் கொடுத்தீர்களே தவிர கைதட்ட வேண்டுமென்றால் எக்ஸ்ட்ரா பணம் கேட்டிருக்கின்றார். இது போன்ற ஒரு அவலமான நிலை நடந்திருக்கின்றது. அது மட்டுமல்ல வேட்பாளர்களாக இருக்கின்றவர்கள் மோடியுடைய காலில் சஷ்டாக்கமாக விழுந்திருக்கின்றார்கள். மோடி அவர்கள் பேசும்போது எல்லை பற்றி சொல்லி இருக்கின்றார், வெளிநாட்டிலிருந்து பண்டிக்க வேண்டும், வெளியூரில் இருந்து இங்கே ஆட்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார். இதே இந்த ஆண்டிப்பட்டியில் தான் ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறார்கள், அதே போல எம்ஜிஆர் அவர்களும் இங்கே தான் இருக்கிறார்கள். ஏன் இவர் வெளியூரால் எப்படி வந்து இங்கே ஓட்டு கேட்கலாம், குஜராத்தை சார்ந்தவர் டெல்லியிலே பிரதம மந்திரியாக முடியும் என்று சொன்னால் தமிழ்நாட்டை சார்ந்தால் ஏன் தேனியிலே பாராளுமன்ற உறுப்பினராக ஆகக்கூடாது. ஆக இது போன்ற பேச்சுக்கள் என்பது வெளியூர் அந்த மாநிலம் இந்த மாநிலம் அந்த மொழி பேசுகின்றவர் இந்த மொழி பேசுகின்றவர் என்பதெல்லாம் மக்களிடையே வேற்றுமையை வளர்க்கின்ற செயல், ஒருமைப்பாட்டை குறைக்கின்ற செயல். ஏனென்றால் இந்தியாவின் பாராளுமன்றத்திற்கு யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் போட்டி போடலாம் என்று இருக்கின்றது. ஆனால் இவரே இது போன்ற வித்தியாசத்தை சொல்வதிலிருந்து இவர் நாட்டில் இருக்கின்ற மக்களிடையே ஒற்றுமையை குறைக்கத்தான் மோடி அவர்கள் இந்த முயற்சி செய்கின்றார். மோடியை பொறுத்தவரையில் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணவு என்ற முறையிலே அவர் போய் சர்வாதிகாரியாக போய்கிட்டு இருக்கின்றார் என்பதற்கு அவருடைய தேடி பேச்சே சான்றாக இருக்கிறது என்பதை நான் சொல்ல விரும்புகின்றேன். அது மட்டுமல்ல தமிழகத்தை பொறுத்தவரையில் குறிப்பாக தேனி தொகுதிக்கு பொறுத்தவரையில் 1000 மோடிகளோ கேடிகளோ வந்தாலும் கூட எல்லை தோற்கடிக்க முடியாது. கண்டிப்பாக மக்களுடைய நன்மதிப்பை பெற்ற நான்
மக்களுக்கு சேவை செய்வேன் என்ற உணர்வு இந்த பாராளுமன்ற தொகுதியிலே இருக்கின்ற மக்களுக்கு இருக்கின்றது. என்னை பொறுத்தவரையில் நான் எம்பியாக பணியாற்றுவதை விட மக்களுடைய சேவகனாக பணியாற்றுவேன். மக்களுடைய குறைகளை தீர்த்து வைப்பதற்கு நான் முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்வேன். என்ன செய்கின்றான் என்பதுதான் முக்கியம். நீங்க இதே ஊர்ல 20-30 வருஷம் இருக்கீங்க, ஸ்ரீமொழி கொடுத்துள்ள வந்து 50 வருஷம் கூட ஆட்சி செய்யுங்க, நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களால வந்து உங்க ஊர்லயே குடிநீர் பிரச்சனையே தீர்க்க முடியல. இங்க எம்பியா இருக்கிறவர் அவருடைய கிராமத்திலேயே பொது கழிப்பிடம் கட்ட முடியல. இதுல இங்க இருந்தா இங்க இருந்து டெய்லி உங்களுக்கு தொந்தரவு கொடுத்தது, இப்ப இங்கதான் இருக்கிறீங்க, கிணறு விட்டுறீங்க, இங்க இருக்கிற மக்களுக்கு தண்ணி கொடுத்தீங்களா? ஆகவே எங்கிருக்கிறோம், எங்கு பிறந்தோம், கிராமத்தனை பேரும் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள். அதாவது என்னை பொறுத்தவரை பல இடங்களில் நான் சொல்லிவிட்டு எங்க குடும்பத்தை பத்தி நான் சொல்லியிருக்கேன், தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். நான் ஒரு சிறிய வளையத்திற்குள் அடைபட விரும்பவில்லை. என்னை பொறுத்தவரையில் நான் தமிழன், தமிழ்நாட்டுக்கு முழுமையாக சொந்தக்காரன். தமிழகத்தை பொறுத்தவரையில் எல்லா பகுதிகளுக்கும் நான் பல முறை சென்று இருக்கின்றேன். ஆகவே குஜராத்தில் இருக்கிற இவரு போடி வந்து போய் யூபியில நிக்கலையா கேட்கலாம், இல்லையா ஏன் நீ இங்கிருந்து நிக்கல அப்படின்ட்டு. நீங்க ஆளுக்கு ஸ்டாலின் கொடுத்தா திமுக கொடுத்த வாக்குறுதிகளை எவ்வளவோ நிறைவேற்றி இருக்காங்களே. ஆரம்பத்தில் இருந்து பாருங்க, முதியோர்களுக்கு இலவசமாக கண்ணாடி வழங்கப்படும், ரிக்ஷாவை ஒழிப்போம், அதுல இருந்து பாத்தீங்கன்னா சொல்றதெல்லாம் சமத்துப்புற வீடு கட்டி கொடுப்போம் என்று அந்த காலத்தில் டாக்டர் கலைஞர் சொல்வதை செய்து காட்டியிருக்கின்றார். ஏன் பல தேர்தலில் டெலிவிஷனை இலவசமாக கொடுப்போம் என்று கொடுத்திருக்கின்றார்கள். பல விஷயங்கள் நடந்திருக்கின்றன. இப்போது ஸ்டாலின் இப்போது கூட சொல்லி இருக்கின்றார், 5 சவரனுக்கு உட்பட்ட நகைகளை ஏழை எளியவர்கள் அடகு வைத்திருந்தால் அதை மீட்டு தருவேன் என்று சொல்லியிருப்பார். கண்டிப்பாக செய்வார்கள். ஆனால் மோடி கொடுத்த வாக்குறுதி எதையாவது ஒன்றை நிறைவேற்றி இருக்கின்றாரா என்று மக்கள் கேட்கின்றார்கள். அதற்கு மோடியால் பதில் சொல்ல முடியும். ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றார், மீனவர்களுக்காக தனி அமைச்சகமே, there be a separate ministry for fisheries அப்படின்னு மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். மோடி அரசாங்கமா இவங்கதான் நடவடிக்கை எடுக்கணும். ஆகவே 46 மீனவர்கள் கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் ஸ்ரீலங்காவிலே அடைக்கப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களை விடுதலை செய்வதற்கு வக்கில்லாத, தகுதி இல்லாத, திறமை இல்லாத, லாயக்கற்ற அரசாகத்தான் மோடி அரசு இருக்கின்றது. அதே போல இங்கே இருக்கின்ற இபிஎஸ் ஓபிஎஸ் பணம் மழை பெய்யவில்லை, பணம் சுனாமி அடிக்கிறது. பட்ட இடங்களில் பணம் மழை பெய்தால் இந்த தொகுதியில் துணை முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் மகன் இருக்கின்றார், கோடி கோடியாக குடல் குடலாக பணம் வைத்திருக்கின்றார்கள் என்ற காரணத்தால் மற்ற இடங்களில் பணம் மழை பெய்தால் இங்கே பண சுனாமி சமாளிக்கும் திறன் எங்களிடம் இருக்கின்றது என்று திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் முழுமையாக நம்புகின்றோம். சுனாமியை இருந்து நாங்கள் மீண்டு வருவோம், வெற்றியோடு வருவோம். தொடர்ந்து பெண்கள் மீதான மத்தியில காங்கிரஸ் ஆட்சி அமைந்தவுடன் பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் எந்த மாதிரி? பாதுகாப்பு சட்டங்கள் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இங்கே பாலியல் தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்த, பாலியல் பெண்களுக்கு தொந்தரவு கொடுத்துக் கொண்டிருந்த, பெண்களை பாடுபடுத்தியவர்கள் மீது கண்டிப்பாக மத்திய அரசாங்கம், அது எவ்வளவு பெரிய ஆளுங்கட்சி பிரமுகராக இருந்தால், பொள்ளாச்சி ஜெயராமனாக இருந்தாலும் சரி, கோவை ராமநாதனாக இருந்தாலும் சரி, அல்லது ஈரோட்டில் இருக்கின்ற முனுசாமியாக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது கண்டிப்பாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கும்.